கோவிட் 19 கொரோனா தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்ற அனைத்து இலங்கையர்களுக்கும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசி டிஜிட்டல் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முயற்சி அமைச்சர் என்கின்ற வகையில் நாமல் ராஜபக்ச ஆகியோரினால் சுகாதார அமைச்சில் இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதற்குமே இந்த மாதம் ஜப்பானின் டோக்கியோவில் இடம்பெறும் ஒலிம்பிக் தொடருக்கு செல்லவுள்ள இலங்கை ஜிம்னாஸ்டிக் சங்கத்தின் செயலாளர் கபில ஜீவந்துவுக்கு முதலாவது கோவிட் 19 தடுப்பூசி டிஜிட்டல் அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. இதன்போது குறித்த திட்டத்தை முன்னெடுக்க முயற்சிகளை எடுத்த இக்டா நிறுவனம் மற்றும் சுகாதார அமைச்சுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிப்பதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். குறித்த டிஜிட்டல் அட்டையில் தடுப்பூசி பெற்ற நபரின் பெயர், வயது, அடையாள அட்டை இலக்கம், தடுப்பூசி வழங்கப்பட்ட திகதி, பெறப்பட்ட தடுப்பூசி வகை, தொகுதி எண் ஆகிய தகவல்கள் உள்ளெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இரு கோவிட் 19 தடுப்பூசி டோஸ்களையும் பெற்ற அனைத்து இலங்கையர்களுக்கும் கோவிட் 19 தடுப்பூசி டிஜிட்டல் அட்டைக்கான விண்ணப்ப படிவம் எதிர்காலத்தில் சுகாதார அமைச்சின் இணையதளத்தில் இணைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பொதுமக்களின் அவசியத்தின் அடிப்படையில் குறித்த இலத்திரனியல் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் 0111-7966-366 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தை அழைத்து அதனை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது.